ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை டைனி சாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 மந்த்ஸ் பேபிக்கு ராகி கூழ் இல்லாட்டி ராகி கஞ்சி நம்ம செய்கிறது. ராகியை வந்து முழுசாக அரைக்காமல் பால் எடுத்து அதை செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த தோல் இல்லாமல் கொடுக்கறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்றனால இதை நான் கொடுக்குறேன். அந்த ராகியில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் நிறையா இருக்கும், டஸ்ட்டு மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி இந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறையா வரும். இதை வந்து க்ளீன் பண்ணி ஒரு 1 டைம் இல்லை 2 டைம் க்ளீன் பண்ணிங்கனாலே இதெல்லாம் போயிடும். க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்படி முந்தின நாள் நைட்டு ஊற வைக்கல அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு ஊற வைக்கல அப்படின்னா, காலையில் வெந்நீரில் ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சிங்கனாலே போதும். நைட்டு நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி மூடி வச்சுருவேன். நான் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 8:00 9:00 கொடுக்கறதுக்கு, காலையில் மிக்சியில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நைட்டு அந்த ராகியை வந்து ஊற்றி நம்ம வந்து பால் எடுக்க போகிறோம். இப்போது தேங்காய் பால் நார்மலாக எடுப்போம், அந்த அளவுக்கு எடுத்தாலே இது வந்து போதும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த இது எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ராகியெல்லாம் உடஞ்சி உள்ள பருப்பு வெளியே வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில நேரம் நம்ம மிக்சியை அடிபடாது, கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சமாக போடுறனால. ஃபஸ்ட் டைம் பால் எடுத்துட்டேன், அதை வடிகட்டி வச்சுருக்கேன் நான். பார்த்திங்களா, இந்த மாதிரி திக்கான பால் வந்திருக்கு ராகியிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். அந்த இது தோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தோல் இல்லாமல் கொடுக்குறது தான் நல்லது. கொஞ்சம் போக போக அவங்களுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த பால் வந்து நான் 2 தடவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கொடுக்க போகிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது காலையிலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சத்து மாவு கஞ்சி நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, அது மாதிரி ராகியும் கொடுத்தீங்கன்னா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் என்னோடய பேபிக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். நார்மலாக அவங்க இதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணிட்டு இருந்ததுக்கும் ராகி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க பாடியில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு எனக்கு. இது 2-3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். அதனால ஸ்பூன் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக அது வந்து கட்டி ஆயிடும். ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை எப்போவுமே இது செய்யும்போது. சில்வர் பாத்திரத்தோட அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லாயிருக்கு டேஸ்ட். நான் என்னோடய இதில் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கு. இது நல்லா 2-3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா பால் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் வேணாம் வேகமாக கிண்டிக்கலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் வேணால் பால் எடுத்து முன்னாடியே வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தது நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் கொடுக்க ஆரம்பித்து 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த இனிப்புமே ஆட் பண்ணலை. இப்போ அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா குவான்டிட்டி அதிகமாகுது, அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பண்ணாங்க, அதனால் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தான ஒன்று. 6 மந்த்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது இதை கொடுக்கலாம் அவங்க பேபிக்கு.